Hello everyone, welcome to Kadai Kadais. In the video, we will different Hyderabadi egg malai curry. That is the first thing. This is the first thing. Now, we will mix ஒரு 5 துண்டு இஞ்சி 2 பச்சை மிளகாய் 2 பெரிய வெங்காயம் சேர்த்து அரைச்சு பேஸ்டா எடுத்து வெச்சுக்கோங்க வதக்கலாம் தேவை இல்ல அப்படியே ராவா அரைச்சு எடுத்துக்கோங்க வேக வைத்த முட்டையை இந்த மாதிரி கட் பண்ணி தனியா எடுத்து வச்சிக்கிறேன் அடுத்ததா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்ச பேஸ்ட் இருக்குலையா அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும் இந்த எக் மலாய் கறியில நீங்க ஆனியனை வதக்குறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா வதக்கலனா கசப்பு டேஸ்ட் வந்துரும் இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஆனியன் பேஸ்ட் நல்லா வதங்கி பாத்திரத்துல ஒட்டாம எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்கா வரும் இந்த மாதிரி அடுத்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் 1 டீஸ்பூன் மிளகு தூள் 1/2 டீஸ்பூன் சீரக தூள் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு வர வர நல்லா வதக்கணும் chili powder தேவைப்படாது அதற்கு பதிலா தான் நாம ஃபர்ஸ்ட் அரைக்கறப்போ பச்சை மிளகாய் சேர்த்திருப்போம் 1 கப் பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்க்கறப்போ ஃப்ளேம கம்மி பண்ணிடுங்க இல்லனா ஆஃப் பண்ணிட்டு கூட பால் சேர்த்ததுக்கு அப்புறமா திரும்ப ஆன் பண்ணிக்கலாம் எனக்கு கிரேவி கொஞ்சம் கெட்டியா இருந்ததனால நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கறேன் கொஞ்சம் இந்த மாதிரி நர வந்ததுமே முட்டையை சேர்த்துக்கறேன் முட்டையை சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் மேல கொத்தமல்லி இலைய தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க